கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு மழையின் போதும் வைக்கலூர் மங்காடு மூஞ்சிரை உள்ளிட்ட கிராமங்களில் தண்ணீர் புகுந்து விடுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் ஏற்படும் பாதிப்பு பற்றியும் அதற்கான தீர்வு குறித்தும் கள ஆய்வு நடத்திய நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் மட்டும் வீடுகளில் தண்ணீர் சூழ்வதற்காக என்ன காரணம்? அதாவது அளவுக்கு அதிகமாக தண்ணி திறந்து போதனால இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு வந்து ரெண்டு பக்கமே கொஞ்சம் புறம்போக்கல் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அந்த புறம்போக்கெல்லாம் எடுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை. மூணாவது தடுப்பணை, தடுப்பணை பிரச்சனை அந்த அணை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷமாக விளையாடுத்துட்டு இருக்கு, பறக்கான இல்லை. அந்த தடுப்பணை நேரமே வேலை முடிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இருக்குது, அந்த தண்ணி வந்து அப்படியே மறைஞ்சு போயிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தடுப்பணை பக்கத்தில் வந்து பறக்கான பார்த்தீங்கன்னா இப்போ அளவுக்கு அதிகமான மணல்லாம் கிடக்குது, அந்த மண்ணெல்லாம் வாரி அந்த ரெண்டு பக்கத்தில் இந்த கல்லெல்லாம் அடிக்க கொஞ்சம் தூரவாரிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அழகாக போயிருக்கு. இந்த ஊருக்குள்ளே போய் பாதிப்பு வராது. ஆமாம், மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த சிறு தோடுகள், அந்த விரிவலை அந்த வாவர சிறு தோடுகள் இதெல்லாம் வந்து சுருங்கி இப்போ சின்ன இருக்குது. இதெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் பார்த்திங்கெல்லாம் வந்தால் கையாறு வச்சுருக்கல தண்ணிகள் போய் வருது, கிராமங்களில் போய் வருது, ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. இது ஒரு காரணம் தான். மேலும் இந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபர் விநாயகர், அவரிடமே கேட்போம். சார் வணக்கம். தொடர்ச்சியாக தண்ணீர் என்பது சூழ்வதற்காக காரணம் என்ன? இதை தடுக்க அரசாங்கம் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? இது தொடர் மழையின் காரணமாக இந்த பகுதியில் அதிகமாக தண்ணி வருது. இதை வந்து மழைக்காலத்தில் இதை ஓரளவுரான தண்ணியை சீராக விட்டுட்டுருக்கும்போ அந்த ஆற்று கரையை ஏறாத அளவில் தண்ணி போயிட்டுருக்கும். இது மழை அதிகமாக இருக்கிறப்போ அதிகமாக டேமில் சேமித்து ஒரேடியாக திறந்து விட போது மங்காடு பகுதியை பொறுத்த வரையிலும் பாலத்தின் அடிப்பகுதியில் வந்து விரிவு குறைவாக இருக்கிறது. அது கட்டுமான பணி மேற்கொள்ளுகின்ற போது அந்த பாலத்துடைய காங்கிரீட் போடுவதற்காக அமைக்கப்பட்ட தடுப்பு சுவர்களெல்லாம் அகற்றப்படாத காரணத்தினால இந்த பகுதியில் வருகின்ற தண்ணீர் சீராக ஆற்று வழியாக செல்ல முடியாமல் கரபுரண்டு ஓடுகின்ற சூழ்நிலை பல ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உடனடியாக இதை மாவட்ட நிர்வாகம் அரசாங்கம் தலையீடு பண்ணி இதை உடனடியாக பொறியாளரை வைத்து ஆய்வு செய்து தகுந்த தடுப்புகளை அகற்றி சீராக தண்ணி விடுகின்ற போது இந்த பகுதியில் சீராக தண்ணி போகின்ற போது கரைப்பகுதியில் தண்ணி ஏறுவதை தடுக்க முடியும். ஓகே, மேலும் ஒரு நபர் இணைகிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இந்த பகுதியில் மட்டும் குறிப்பாக வீடுகளில் தண்ணீர் சூழ்வதற்கு என்ன காரணம்? இதற்கு தீர்வு காணக்கு எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும்? உவியல் ரீதியாக இந்த பகுதியில் மயிலாடி பாறைன்னு ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையும் இந்த பக்கம் ஒரு பாறை முஞ்சிரை பாறை, இந்த ரெண்டு பாறையும் வந்து இதாகுது, லிங்க் ஆகுது, அது கேப் வந்து குறையுது. அங்கேருந்து குளித்தறையிலேருந்து வர டைரக்ஷனுக்கும் இங்கே வரும்போது கர்வாகுது ஆறு. ஏன்னா அந்த மயிலாடி பாறை ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது, இந்த பாறையும் மட்டும் சேர்ந்து இதாகுது, அந்த விட்டு குறையுது. விட்டு குறையதுனால தண்ணிக்கு ப்ரெஷர் அதிகமாகுது, அது ஊருக்குள்ளே போகுது. அது ஒரு மெயின் கான்செப்ட். அதுக்கு என்னென்னா இது இங்கே உள்ள கட்டுமான பணிக்கு வேஸ்ட்டு எடுத்து மாற்றி இந்த புறம்போக்குகளை அகற்றி விரிவுபடுத்தினால் இன்னும் நல்ல நல்ல ரீதியாக இருக்கும். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.